Fun Bun Rome Vlogs, presented by GT Holidays, powered by Ananyas. Holidays nale, adu namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Namma Ananyas AA Gardens, ninga lifelong vaazha pora veettu kudukuraanga lifetime warranty. 30 plus world class amenities oda Coimbatore Saravanampatti Chills S pakkathile amanjirukku. Plot starts from 52 lakhs onwards. இது வந்து பாத்தீங்கன்னா காலை பொழுதுல வந்து மக்கள் காலை பொழுதுல கடல்ல போய் விழுந்து என்ன பீச்சில் போய் விழுந்துதான் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ யாருன்னு தெரியல இப்போ வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஃப்ரீதா வாங்க பீச்சுக்குள்ள போன அசீமம் திட்டுவானே கமான் கிஸ் பெரம்பூர்ல ரெண்டு தடவை போட்டாங்க அதாவது டிஜே மியூசிக் எல்லாம் வச்சு அந்த ஊரே அந்த தெருவே போய் அங்க ஆடிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்று இருக்கும் இங்கே வந்து எப்படின்னா இந்த மெரைன் ட்ரைவ் ஃபுல்லாக இப்படியும் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்க இந்த 4 கிலோமீட்டரில் சின்ன சின்னதாக பேட்ச் பேட்சாக எல்லா இடத்துலையுமே உட்காந்து நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாட்டு பாடுறாங்க யோகா பண்ணுறாங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஸ்கிப்பிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் குட்டியாக ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குங்க அதுல நார்மல் க்ரௌடும் போய் நீங்க உள்ள கலந்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்க உள்ள போய் கலந்துட்டு நீங்களும் உள்ள போய் பாடலாம் அப்படிதான் இந்த மரைன் ட்ரைவ் ஃபுல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நாங்க அப்படியே எங்களுக்கு இதை பத்தி ஐடியாவே கிடையாது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது இப்பதான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஊர்ல சேப்பாக்கு மாதிரி போல இருக்கு நம்ம ஊர்லயே மீச் பக்கத்துலயே ஸ்டேடியம் இருக்கும் இங்கேயும் மீச் பக்கத்துலயே ஸ்டேடியம் இருக்கும் ஏன் தெரியுமா அது ஏன்னா அப்பதான் அங்க போய் கடல் உள்ள சாவறது ஆனா இது புதுசா இருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முடியும் போது நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இங்கே வரலாமா வேணாமா உண்மையிலே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா இல்லையான்றதை சொல்கிறோம் இல்லை நாங்களும் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் அதையும் சொல்கிறோம் கண்டிப்பாக இல்லை ஏமாற்றப்பட மாட்டோம்னு நினைக்கிறேன் தெரியும் நீ எதுக்கு வந்துடணும் நல்லா தெரியும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா பொண்ணுங்களும் இப்படி இப்படி நடந்துன்னே இருக்கிறாங்க நல்லா நாகத்தொங்க போட்டு பார்த்துருக்குறான் அதனால் இவனுக்கு இது எக்காரனை கொண்டும் போர் அடிக்காது ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு நினைக்கிறேன் ஆமாம் எங்களுக்கு அவர் யாருன்னெலாம் தெரியல
ஆனால் இப்படி நடந்து போகிறவங்க வரவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சில பெண்கள்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி சார் 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 அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வர க்ரௌடே அவர்னால தான் நினைக்கிறேன். அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வராங்க. அவரே ஒரு க்ரௌடாக தான் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இந்த இதில் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ரீல்ஸில் ஆமாம் இங்கே உள்ள ரீல்ஸில் இவர் ரொம்ப பெரிய ஆள்ன்னு நினைக்கிறேன். போய் நான் மூணு அவர் கூட ஃபோட்டோ எடுப்போனே ஃபோட்டோ எடுத்துருவோமா? ஆமாம் யார் வந்தாலும் நல்லா கை கூடு உடனே எந்திரிக்கிற பாருங்க. உடனே எந்திரிச்சு டவுன் டு எடுத்தால் எல்லாரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்து. ஆனால் அவங்க கூட வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது பார்த்தியா இல்லையா? சும்மா சொல்றதுதான் யார்கிட்ட கேட்பேன் போய் போட்டோ எடுப்பான் அவர் பார்த்தீங்களா? அவர் அப்படியே தோல் மேல கை போட்டு நம்மளை பாசமா அரவணைச்சாரு பாருங்க. அவ்வளவுதான் அதுதான். அதனால டக்குனு கண்ணை மூடல வச்சுக்க ஸ்ரீகாந்த் தேவா சார் கூட போட்டோ எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடலாம். ஐயோ இப்ப அவர் யாரும் தெரிஞ்சுக்கணும். சர்க்காசம் பண்ணுவாராம் சரி அவரு ஐடி ப்ளீஸ் வி வில் வாண்ட் டு ஃபாலோ வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் என்ன இருந்தது இப்போ அதில் என்ன புரிஞ்சுது? ஒருத்தர் தண்ணி குடித்தாரு, ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு, அவங்களாம் பார்த்தாங்க, முழுங்கிட்டாரு வீடியோ முடிஞ்சிட்டு. இதாண்டா மனுஷன் வாழ்க்கை. அந்த ரீல்ஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம், அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம், பின்னாடி பாருங்க. இதை கொடுத்து ஒரு தனியாக ஒரு பையன் வாசி நினைக்கிறான், அவனை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம ரியல் டேலண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா வாங்க அங்கே போவோம். அப்போனா அவர் தான் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு காலைல எவன் பார்த்தாலும் பரவாயில்லன்னு ரியல் டேலண்ட் கூட தூங்குறாரு. உண்மை ஒரு 5000 பேர் முன்னாடி இப்படி படுக்கிறது ஒரு தனி தைரியம். நாங்கள் கூட ஒன்றும் இல்லை, ஹால்லேருந்து திரும்பி படுத்த மாதிரி, டிவி பார்த்து திரும்ப படுத்த மாதிரி இந்த சைடு திரும்பி படுத்துட்டார். 10 மில்லியன் வியூஸ். நான் போறேன்டா, நான் ஊருக்கு போய் ஆவின் புத்தகம் இதுக்கு டெண்டருக்கு எடுத்து பார்த்துக்கிறேன். நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். ஆஹா, வாசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இனிமே கையிலே பிடிக்க முடியாது. நானா அவங்கள தானே. வாங்க போய் பார்ப்போம், நம்மளும் ரசிப்போம். நல்லா இருக்கு. நம்ம மேலே வைபா இது நம்ம ஊர்லேயும் பண்ணுறாங்க. ஒரு பையன் அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு பையன், மெரினா பீச்சு ஆப்போசிட்டில் கிட்டாரோ புள்ளாங்குழல்ல நியூஸில் தான் பார்த்தேன், வாசினே இருப்பார். எதுக்கு அப்படின்னா, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லையா, அதனால் அவர் வாசிப்பார், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வரும். அதாவது இந்த கலாச்சாரம்லாம் இருக்குது. இது இவ்வளோ மாடர்னாக அங்கே இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க திறமையை காட்டி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம ஊரில். இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக பெருசாக. காலை பொழுது இப்படி நடக்கிறதுக்கு செமையா இருக்கு. ஏதோ வச்சிருக்கானே தலைவன், லுக் இன்சைட் டு சீ சம்திங் இம்பார்ட்டன்ட். ஹாய் பாய், வாட் இஸ் திஸ்? வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், கேன் ஐ சீ? எஸ் யூ கேன்.
உண்மையாலே உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. உள்ள போய் பாருங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு இருக்கும் அப்படின்னா. என்ன என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட்? அப்பா அம்மா கண்ணாடி வச்சிருந்தானா? எப்படின்னு தெரியும், நான் மொதல் தடவை மரின் டிரைவ் போகும்போது இதெல்லாம் யோசிச்சேன்டா. இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். இது இங்கே இவங்க பண்ணலை, இது யூஎஸ்ல யூகேலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கேட்டவன் சொல்கிறான், நீங்கள் தானே உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார், அப்போ நீ தான் போ அப்படின்னு இப்படி சொன்னாரா? நீங்கள் தானே உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா போ அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் கேட்ட, நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா, டூ ஃபார் யுவர் ஸ்மைல் அப்படின்னா. அதை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஃப்ரீ 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 ஆக்சன்ட்ரா, இது ஒரு டெக்னிக்கா? ஃபைவ் மினிட்ஸ் எவ்வளோ வேணாலும் காசு தரேன். எங்களுக்கு இந்த ஐடியா இல்லை. இப்போ உங்களை பார்த்தோம்னா இந்த ஐடியா வருது. நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ரெண்டு ஹெக் வாங்கணும்னு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நல்லவ மாதிரி இந்த உலகத்திலே உனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், உன்னை மிஞ்சி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, உனக்கு நிகர் நீ தான்டா, உனக்கு போட்டி நீ தான்டா, நல்லவன் நம்பி போய் திரும்புறதுக்குள்ள போட மாட்டேன். பாய், Hi, I am come again. Yes. Thank you. One small request. Can I have this for 5 minutes? Yes, you can, you can. It's all yours. Thank you. Thank you. Good morning, bro. Good morning. Johnny. 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 Girlfriend, Nagi bhai. Tumhara girlfriend? Nahi yaar, hum bhi single. Single pasanga. Ipa mingle laga vandirukom. Okay, okay. மேலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை அவன் வேறு பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸில் இறங்கிட்டாரு. ஆக்சுவலாக எனக்கு இதை கொடுத்துட்டு இப்போ அவன் பிஸ்னஸ் பழைய பிஸ்னஸுக்கு போயிட்டான். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஃப்ரீ தான் வாங்க. வாங்க கட்டிப்பிடி. பரவாயில்ல, போர்டு வாங்கி 5 நிமிஷத்துல இவ்வளோ பேர் வராங்களேண்ணா. உண்மையால என்ன ரொம்ப, ஆனால் நீ குளிக்கலன்னு யாருக்கும் தெரியல. ஐயோ, அதை சொல்லாதீங்கண்ணா. நினைக்கவே இல்லை. This is our brother Siddharth. So in the creative idea la undu ungaloda dhaan. Sister brother. Super super. Nalla irundhuchu ivukku illa. Illa or mari. Ana unmaiyila Kamal sir solra mari katti pidikkum bodhu paiyan katti pidikkum bodhu unakku ladies katti kuduthaanga. Ana yaar katti kuduthalum oru support onnu kedaikkum. Amma namma safe ah irukom. Yaaro irukanga. Namakku yaaro thung irukanga abindra mari oru adu unmaiyila edho onnu irukku. Katti pidi vaidyam. இந்த மார்னிங் வந்து சூப்பரான மார்னிங் எங்களுக்கு, பாசிட்டிவான மார்னிங் எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சண்டே எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு இது ஐடியாவே கிடையாது. நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், இப்படி ஹக்கு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க சும்மா செட் பண்ணி அவன் ஃப்ரெண்டே மச்சான போய் நிற்கிறேன் கரெக்டாக வந்து கட்டி பிடி அப்படின்னு அவன் ஃப்ரெண்டே நினச்சேன். உண்மையால கையில் இப்படி வாங்கி திரும்புறாங்க, உடனே வராங்க. ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ வந்து எந்த பேதம், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, எந்த இனம், விஜயகாந்த் சார் மாதிரி எதுவுமே எல்லாம் பழகறாங்க. ரொம்ப ஜாதி ஜாதிங்கிறியடா, ஜாதியடா பெற்றது ஒன்று. ஏன் பெசாம இப்படி பண்ணா ஃப்ரீ ஆக்ஷன் ஒரு வச்சார்ல, க்ரியேட்டிவா நான் ஃப்ரீ கிஸ்ன்னு ஏதாவது வச்சு பண்ணுவாள். அந்த ஃப்ரீடே உட்காந்து ஒருத்தர் கஞ்சா வச்சுருக்கிறாருல. ஆமா, கமான் கமான் லட்சி கமான் 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 ஹே.
Come on, stay, stay. Hey! படிக்கே படி அஞ்சானி ஹே நடந்தாலும் தெரியுதுல்ல என்னண்ணா தந்தானா பானிபூரியும் இதுவும் தர. 6 வருஷத்துக்கு முன்னாடி பானிபூரி கடை வச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். இந்த இடம் இன்னுமா இந்த பூரி நமக்கு போல சண்டை போடுவாரு. அந்த இடம் வீணும் இங்கதானா? ஆமா, துப்பாக்கியில வந்து படுத்திருப்பாருல்ல தளபதி. ஆமா, தளபதி படுத்திருப்பாரு. காலைல சட்டையெல்லாம் கட்டி வாயெல்லாம் கொப்பிளிச்சுட்டு நீ அந்த பந்தருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஏதோ இது பண்ணுவாங்களே. ஆமா, மியூட் பண்ணுவாங்களே. அது இந்த இடம் தான், இங்கதான் படுத்திருப்பாரு தளபதி. இப்ப போய் நானும் படுத்து வந்துருவாங்க. பாடுப்பா பாடுப்பா, ஒரு 2 நிமிஷம் நான் போயிட்டா போயிட்டு கேமரா காட்ட வேண்டாம். தளபதி இந்த நாய் ஒன்னா சும்மா வச்சுட்டு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கேயே இருந்தெல்லாம் பசங்க ஒரு ஹிந்திக்காரனவே மாறிடலான்னு தோணுது. நான் தான் ஹிந்தி கத்துக்க போறேன். ஹிந்திலாம் கத்துக்க தேவையில்லை, எனக்கு தான் ஹிந்தி தெரியுமே. ஹிந்தி படம் பார்த்தா ஹிந்தி தெரியறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஹிந்தி படம் பார்த்து நான் ஹிந்தி கத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லையா. 4-5 பையன் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கல்ல, கார்போர்ட் எல்லாம் அடிப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்படியே ஹிந்தி கத்துக்கிறீங்களா? எங்க எல்லாம் பேசுங்க பாப்போம். இப்ப இது என்ன? இது வந்து பேண்ட். பேண்ட் என்ன கலரு? பிளாக். பிளாக். இப்படி தெரியாம அரைகுறையா ஹிந்தி பேசாதீங்க. நீங்க இருக்கிறது இந்தியால, தயவு செஞ்சு ஹிந்தி நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர். தமிழ் தெரியும்டா, போடா. நான் இது கூட ஹிந்தி கத்துக்கணும். போடா, நீங்க வரீங்களா? 40-30 நாள் ஹிந்தி கத்துக்கிறது எப்படி கத்துக்கிட்டு சார் பண்ண வரமாட்டேன். நேஷனல் இந்தியா கேட்டு எந்திரா, எங்க சுத்தினாலும் வள்ளுவர் கூட்டம் தான் வரணும். பொண்ணு ஒட்டாமையே உள்ள போவோம். Bye. Bye. I'm also a football player. I'm from Rayapuram Cricket Football Club. அப்ப நாங்க என்ன ப்ளே யாரு? Come on, heading, heading. இதுல எப்பறா ஹெட்டிங்? Pass. Thank you. Anyone want tea? No. என்ன தீந்துருச்சான், சேஞ்ச் பண்ணி கொடுறாங்க. எத்தனை இருக்கியா? பீஸ்ட்டுங்கிறான். சொல்லுங்க, வலிமைன்னு சொல்லுங்க. பாய் வலிமை அவனுக்கு தெரியாத தெரியாத. அப்போ இது சொல்லுங்க, ஜெயிலர்னு சொல்லுங்க. நீ எப்படி சொல்லிட்டு காசு கொடுத்துருவான். பாய் சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில் ஊத்துறேன்.
Super. Nice to meet you. What's your name? Harshad Khan. Your name? Harshad Khan. Karan Lidwani. Karan Jogar? Karan Lidwani. Karan Lidwani from? Ulasnagar. Say, fun pandrom. Fun pandrom. Yay, super. Thank you. Romba creative ana aalna adu nammal da. Bye. What is the meaning? Ivana paathana adikinum pola irukkiya. Kiss. Ivlo age irukan. Enna nu ketta only kiss mattum da solren. Kiss venuma? Okay. I can thank you. No. This is only for girls. Girls ah? Yeah. This is tumhari. ஓ துமாரி மீன்ஸ் கேர்ள்ஸ் துமாரி மீன்ஸ் கேர்ள்ஸ் பாய் என்ன பாய் பாத்தீங்களா ஒரு பையன் ஒரு கிஸ் குடுக்கலாம் நான் பண்ணணும் இவெல்லாம் வந்து நோக்கத்தோட தான் வந்திருக்கான் பெண்கள் தான் கிஸ் வேணும்னு ஓகே பாய் ஒன் கிஸ் ஜாய் ஜாய் தேங்க்யூ காட் பிளஸ் யூ மை சைல்ட் சூப்பர் தேங்க்யூ ஆனால் உண்மையாலே நம்ம ஃப்ரீ ஆக்ஷன் போட்டப்போ வந்து கொடுத்தா இல்லை அப்போ அவங்க ஃப்ரீ ஆக்ஷன் போடவும் நம்ம கொடுக்கணும் அதுதான் கடவுள் என்று நான் நினைக்கிறேன் நான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறேன் மிமிக்ரி Super. Thank you. Your name? Vivo Smile. Harshad Khan from Chennai. Thank you for doing this special thing. Say our show name, Fun Pandrom. Fun Pandrom. Thank you. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மெரைன் ட்ரைவ்லாவே பயங்கர கூட்டம் யார் என்ன முன்ன பின்ன தெரியாதவங்களா பழகுனவங்களா ஃப்ரெண்ட்ஸா எனிமியா எதையுமே பார்க்க மாட்டாங்க எதுவுமே இல்லாமல் எல்லாரும் வைப் பண்ணுறது தான் வராங்க காலைல 6 மணிக்கெலாம் எப்படி வருவாங்கன்னு யோசிச்சு ஆனால் எல்லாம் வராங்க வந்துட்டு 10 மணி வரைக்கும் அங்கே வேறு வெயில் வேறு இல்லையா இன்னைக்கு ஸோ அதனால் ஒரு மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்களாம் கூட ஜாலியாக சேர்ந்து அவ்வளோ பழகின மாதிரி சேர்ந்து வைப் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஏன்னா ஹியூமனிட்டி இன்னும் இருக்குது எல்லாரும் நெருங்கி பழகிறாங்க உண்மையிலே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் என்னென்னா போலீஸும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க இங்கே ஆனால் அவங்களும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணல ஏன்னா இந்த இடமே அதுக்காக தான் கட்டி விட்ட மாதிரி இருக்குது அண்டு இவ்வளோ இங்கெல்லாம் கூட்டமாக இருந்தாலுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு விற்கிற இடத்த வந்து ஈ அடிச்சு போய் கிடக்கு வருங்க யாருமே இல்லை பாவம் அவங்களே 50 ரூபாய்க்கு புக் விற்கிறாங்க அதை கூட யாரும் வாங்க மாட்டாங்க சரி ஓகே என்ன பண்ணுறது இதான் இந்த உலகம் இன்ஸ்டாகிராமை நம்புவாங்க புக்கை யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம போவோம் வாங்க பாய் ஐ எம் ஃப்ரம் சென்னை யா நைஸ் டு மீட் யூ பாய் யுவர் நேம் அஸ்மித் அஸ்மித் யா வாட் இஸ் ஹக் ஸ்லாப் கிஸ் யா ஏ இது நம்ம நிக்கி பண்ணிட்டு இருப்பானே அதுப்பா ஓகே கேன் ஐ டு 3 நோ யா ஐ ஹக் ஹேம் யா வாட் யூ டெல் ஸ்லோ ஸ்லாப் ஓகே ஸ்லோ பாய் கம் ஆன் லெட் மீ ஹக் யூ யா ஷூர் மேன் கம் ஆன் கிஸ் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க
அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி ஜானி ஜானி இல்ல மூதேவி ஜெனி ஜெனி ஹே ஹாய் ஜெனி ஹே நாக காட்டு நாக்ல வரா நீங்க இரு துருவம் ஒன்றாக சேர்ந்தது என்ன பாக்குற அந்த நாய்கள்லாம் ஜோடி இருக்கு உனக்கு எது இல்லைன்னு பாக்குறியா எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி மூட் ஆகாது அப்படி இல்லைண்ணா நம்ம ஊர்ல எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும் சும்மா ஒரு பொண்ணுங்களை பார்த்தா சும்மா அப்படி பாக்குறியா என்ன இது என்ன ஏன் எஸ்எஃபெக்ட்ஸோட ஏன் பாக்குற வந்து மனித இயல்பு என்ன மனித இயல்பு இப்படி சும்மா தான் பாக்குற அவங்க பாட்டுக்கு போறாங்க அம்முக்கு டுமுக அம்மாள் டுமாள்